Hi friends, welcome to About Alan. அதாவது வந்து இந்த சொசைட்டில இருக்க நிறைய பீப்புள் அப்படின்னா ஒரு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மெயின் பிரச்சனை அப்படின்னா அதாவது பயம் தான். அந்த பயத்தை வந்து எப்படி போக்குறது, அந்த பயத்துல நம்ம எப்படி மீண்டு வர்றது, எதனால அந்த பயம் வருது, ஏன்னா அந்த ஃபீர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன, ஏன் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியல, எதை எடுத்தாலுமே அப்படின்னா ஃபீராகவே இருக்கு. அந்த மாதிரி நீங்க நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா. இந்த ஃபியரை எப்படா ஓவர் கம் பண்ணி இந்த ஃபியர்ல இருந்து எப்படி மீண்டு வருது, இந்த பயம் என்ன போட்டு அப்படின்னா வாட்டி எதுக்கு எடுக்குது, ஏதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் போகும்போது அப்படின் பயமா இருக்கு, பிளஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேம் விளையாடும் போது, ஏதாவது லைஃப்ல அப்படின்னா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவோமோ அப்படி ஒரு ஃபியர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படா ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா யோசிப்பீங்க. சரி, நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல கூட இருக்கிற வந்து பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஃபியர் ஃபியர் அப்படிங்கிறது எல்லா பீப்புளுமே இருக்குன்னு சொல்லலாம். லைஃப்ல அப்படின்னா அச்சீவ் பண்ண பீப்புள் எல்லாத்திலுமே அப்படின்னா அந்த ஃபியர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம யாருக்குமே அப்படின்னா தெரியாம இருக்கு. ஆனா ரியலா ஒரு விஷயம் உங்க மூஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களுக்குள்ளார பயம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா, நீங்க மட்டுமே தான். ஏன்னா எதனால அப்படின்னா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நபந்து போனோம், அதுக்கப்புறம் ஏஞ்சி நின்னோம், ஒரு சேரை புடிச்சு நின்னோம், அது வந்து நடக்க ஆரம்பிச்சோம், இதுக்கு எல்லாமே அப்புறம் ஓட ஆரம்பிச்சோம். ஏன்னா இது எல்லாமே கீழே விழுந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஏந்திச்சு ஆனா நடக்க ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம இந்த லைஃப்ல அப்படின்னா ஒரு சர்டைன் டைமுக்கு வர வர நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மத்த பீப்புளோட பேச்சு நம்ம எப்ப கேட்க ஆரம்பிக்கிறோமோ ஆனா அப்போதையே நம்மளோட பயம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா மத்த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா நமக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை மட்டுமே சொல்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் போதுமே அது இந்த சொசைட்டில மேக்சிமம் 90% உங்களுக்குள்ளார வரக்கூடிய தாட் அப்படிங்கிறது, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தாட் அப்படிங்கிறது எண்ணங்கள் ஃபுல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. இந்த பயம் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம மனசுல தோன்றக்கூடிய ஒரு விதமான எண்ணங்கள் தான். ஓ, இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கவும் பயமா இருக்கும், தண்ணியை பார்க்கவும் பயமா இருக்கும். ஆனா அந்த தண்ணியை பாத்தீங்க அப்படின்னா அது நார்மலா ஒரு 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்ததுதான். ஆனா அது பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து பயப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணும்போது பயமா இருக்கும், இனி வீட்டுல இருக்கும்போது தனியா இருந்தாங்கன்னா பேய் பார்த்து பயப்படுவாங்க. இது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேய் பார்த்து பயப்படுவாங்க. அதாவது வீட்டுல பேய் இருக்குமோ லைட் ஆனா அப்படின்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னு உள்ளார கிச்சன் இருக்காது, கிச்சன்ல போயிட்டு தண்ணி மட்டும் குடிக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப பயப்படுவோம். இந்த பயம் அப்படியே அப்படியே நம்ம கூடயே வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த பயத்தை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த பயத்தை நம்ம எப்ப என்னைக்கு ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளோட லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பயம் அப்படிங்கிறது உலக அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி யாரு தெரியுமா, ஏன்னா உங்களோட மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா என் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போதுமே ஹேட் பண்ணிட்டே இருப்பான், அல்லது எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன ஆப்போசிட் வீடு சண்டை பிடிச்சதே இருப்பான், இவங்க தான் ஒரு மிகப்பெரிய எதிரி நீங்க சொல்லுவீங்க. ஆனா மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா ஃபியர் தான், நம்மளோட பயம் தான் மிகப்பெரிய ஒரு எதிரியே. நம்ம கூட இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா நம்மளோட பயம். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை பண்ண விடாம தடுக்கிறது யாரு அப்படின்னா இந்த பயம் தான். நீங்க எது பண்ணாலுமே எக்ஸாம்பிள் ஒரு மேடை பேச்சாளர் நான் நல்லா அப்புறம் ஒரு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 10-15 முன்னாடி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீப்புளை ஒரு பேசுறது வாய்ப்பு கிடைக்கும் போதுமே அதை நீங்க பேசாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பயம். எதனால நான் பேசும்போது யாராவது என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ, யாராவது என்ன ஹேட் பண்ணுவாங்களோ, யாராவது பார்த்து சிரிப்பாங்களோ, நான் தப்பா பேசிடணும் அப்படி ஒரு பயம் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீ ஒரு நாய் எடுத்துக்கோங்களேன், ஒரு நாயை வந்து ஒரு நாய் உங்களை கல் உங்க கடிக்க வருது அப்படின்னா அந்த நாயை பார்த்து நீங்க ஓடுனீங்கன்னா அந்த நாய் கண்டிப்பா என்னாவும் உங்களை துரத்தி கடிக்காம விடாது. ஆனா இதுவே அந்த நாயை பார்த்து நீங்க எடுத்து நில்லுங்களேன் அந்த நாய் உங்களை பார்த்து திரிச்சு ஓடிடும். பயமும் அதே போலதான். ஆனா அந்த பயத்தை அந்த பயம் நம்மளை துரத்துதா இல்ல நம்ம பயத்தை துரத்துறோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். ஆனா பயம் நம்மளை துரத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த ஃபெயிலியர் தான் இருக்கும். ஆனா இதுவே பயத்தை நம்ம துரத்த ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம் எல்லாருமே. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பயம் நீங்க பயத்தை துரத்த ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல கம்பல்சரி சக்சஸ் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அதாவது நம்ம ஆழ் மனதுல தோன்றக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் தான் சொல்றாங்க இந்த பயம். ஏன்னா அந்த பயத்தை நீங்க எது உங்களுக்கு பண்றது ரொம்ப பயமா இருக்கோ அதை முன்கூட்டி கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு 50 பேர் முன்னாடி பேசுறது பயமா இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களோட வீட்டுல நீங்க உட்காந்துட்டு அந்த 50 பேர் உங்க முன்னாடி இருக்கிற மாதிரியும் நீங்க பேசுற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா அந்த கற்பனைக்கே சக்தி இருக்குன்னு சொல்றாங்க ரியலா.
இப்ப சின்ன குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கான அப்படின்னா பயப்படும், ஒரு விஷயம் அப்படிங்கிறது சத்தத்தை கேட்டு பயம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா பயம். ஏன்னா இது ரெண்டுமே இயலாமையினால வரக்கூடியது, இந்த ரெண்டு பயமே அதுங்களை என்ன பண்ணும் கம்பல்சரி காப்பாத்தும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சத்தத்தை கேட்கும் போது ஒரு ரோட்ல போகும்போது அது என்ன ஆகும், ஓ வண்டி எல்லாம் போகும்போது அந்த சத்தம் வரும்போது அதுல இருந்து அது தன்னை காப்பாத்திக்கானது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எக்ஸாம் வந்து ஒரு விபத்தை பார்த்து பயம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்த பாதுகாப்பா நீங்க உங்களுக்குள்ளார உணர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அது எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே, இப்ப நீங்க ஒரு சில பீப்பிளை பார்த்து பயம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீப்புள்கிட்ட நீங்க ஹாப்பியா பேசுற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த பயம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் கண்டிப்பா. ஏன்னா அந்த பயம் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா நீங்க தான். அதாவது நீங்க எதை செய்யறதுக்கு பயப்படுறீங்களோ அது கம்பல்சரி மறக்காம செய்யுங்க, அந்த பயத்தோட மரணம் அப்படிங்கிறது அந்த இடத்த கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். நீங்க பயப்படாம ஒரு ஃபியரே இல்லாம எந்த ஒரு இடத்துலயுமே சர்வே பண்றதுக்கு, இந்த சொசைட்டிலயுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் விளையாடுறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச நபரோட பேசுறதுக்கு, அது எதையுமே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால தெளிவா அழகா என்ன பண்ண முடியும், சூப்பரா பண்ண முடியும். இந்த பயத்தை இன்னொரு சிம்பிள் டிப் சொல்றேன், சைக்காலஜில அப்படின்னா அது வந்து சைக்காலஜி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிங்க. அந்த வாழைப்பழத்துல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் கிரியேட் ஆகுது அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும் போது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அது ஒரு ஹாப்பி ஹார்மோன், நீங்க ஃபியரா இருந்த ஒரு பயமா ஒரு பயத்துல இருக்கும் போது அந்த ஹார்மோன் உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கும். உங்களை அப்படின்னா அந்த பயத்துல இருந்து மீண்டு வந்து அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுவீங்க. அதாவது வாழைப்பழம் சாப்பிடும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போது ஒரு பயத்துல இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் சாப்பிடுறது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடுறது அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆக்சிரோசின் அப்படி ஒரு ஹார்மோன், அதாவது ஹாப்பி ஹார்மோன் சொல்லலாம், அதாவது லவ் ஹார்மோன், இது என்ன பண்ணும் உங்களை அந்த பயத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு ரொம்பவே என்ன பண்ணும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது சிம்பிளா சொன்னோம், யாருக்குமே பயப்படாது, சொசைட்டில எல்லாமே தெரிஞ்ச பீப்புளும் யாருமே கிடையாது, இல்ல தெரியாம பீப்புளும் யாருமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு பீப்புள் தெரியாம இருக்கலாம், ஆனா எதுக்காகவும் பயப்படவே பயப்படாதீங்க. பயப்படாம என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க, கண்டிப்பா என்ன பண்ண முடியும் உங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது அந்த இடத்த கம்பல்சரி நிச்சயமா இருக்கும். நீங்க பயப்படாம இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இன்னொரு பீப்புளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணிப்பீங்க, அந்த இடத்த உங்களோட சில சக்சஸ்க்கான ஸ்டெப் அப்படிங்கிற நீங்க எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த இடத்த ஃபியர் அப்படிங்கிறது உங்களை போட்டு தாக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீ உதாரணத்துக்கு இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லவ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ் பண்ண பொண்ணு போய் ஃபர்ஸ்ட் பேசும்போது உங்களுக்கு என்னாவும் பயம் இருக்கும், ஆனா இதுவே போக போக என்ன சரியாயிடும். எல்லாமே அதே போலதாங்க, லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் இப்படியே இருக்க மாதிரி கிடையாது, இதுவும் கடந்து போகும், சிம்பிளா அதே போலதான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆனா பயப்படாதீங்க, எதையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு துணிவோட ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுங்களேன், உங்க மேல நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சு நீங்க பேசுறது சரியான ஒரு விஷயம். யாருக்காகவும் பயப்படாதீங்க, இந்த உலகத்துல எல்லா பீப்புளுமே என்ன அப்படின்னா, ஏன்னா பயந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா யாருமே அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா லைஃப்ல அச்சீவ் பண்ண பீப்புள் எல்லாமே பாருங்க, மேக்சிமம் அவங்க ஃபியர்ல இருந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்களால அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவங்க பயத்தை தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க வெளியில வந்தாங்க, நீங்களும் பயத்தை தூக்கி போடுங்க, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு பயத்தை நீங்க தூக்கி போடல அப்படின்னா லைஃப்ல உங்களை நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண அப்படின்னா ஃபியர் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்கவே இருக்கக்கூடாது, ஓகேவா. அதே போல இன்னைக்கு ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்றது, ஃபியரை எப்படி நம்மள்ட்ட இருந்து விடுவிக்கிறது அப்படிங்கறத ஒரு சில, அதே போல இன்னொரு சிம்பிள் டிப் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க பயமா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எது பண்ணா சந்தோஷமா இருக்குமோ அதை பண்ண ஆரம்பிங்க, நிறைய பாட்டு கேளுங்க, நிறைய பாசிட்டிவான என்ன எனர்ஜி ஊட்டக்கூடிய ஒரு சில என்ன அப்படின்னா மூவிஸோ அல்லது ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த பயம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். இனி பாத்தீங்க அப்படி இயற்கை பார்த்து ரசிக்க ஆரம்பிங்களா அந்த பயம் அப்படிங்கிறது போயிடும். ஏன்னா இந்த மாதிரி பயத்தை நம்ம போக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் என்ன அடுத்த பதிவுல நான் என்ன ரொம்ப டீட்டெயிலா நான் நிறைய விஷயம் என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர் பண்றேன். இந்த பதிவு பத்தின கருத்தை மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பை.